एकैश्वर्ये स्थितोऽपि प्रणतबहुबले यस्वयं कृत्तिवासाः कान्तासम्मिश्रदेहोऽप्यविषयमनसां यः पुरस्ताद्यतीनाम् अष्टाभिर्यस्य कृत्स्नं जगदपि तनुभिः बिभ्रतो नाभिमानः सन्मार्गालोकनाय व्यपनयतु स वः तामसीं वृत्तिमीशः। கணதாசரும் ஹரதத்தரும் சண்டை போட்டுண்டு இப்போ வந்து தன்னுடைய சிஷ்யர்களை வந்து எப்படி காண்பிக்கணும், ஸோ தன்னுடைய ஒரு எக்ஸ்பர்டீஸை வந்து பண்டித கௌஷிக்கு பார்த்துருக்கா, ஸோ அதனால் அவளுக்கு வந்து கணதாசரும் ஹரதத்தரும் இப்போ வந்து ஆடி காமிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவள் எப்படி சொல்லி கொடுத்துருக்கா, அவளுடைய சிஷ்யாலாம் எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கா அதை பற்றி. அப்போ கணதாசர் சொல்றார், லப்தாஸ்பதோ அஸ்மி இதி விவாத பீரோஹோ திதிக்ஷமாணஸ்ய பரேண நிந்தாம் எஸ்ய ஆகமஹ கேவல ஜீவிகாயை தம் ஞானபண்யம் வணிஜம் வதந்தி. அவ யாரா தன்னோட ஒரு ஒரு விவாதம்னு வர்ற சமயத்துல கோழத்தனமா எனக்கு வந்து ஒரு ஒரு பொசிஷன் அட்டைன் பண்ணிட்டேன், இனிமே எனக்கு வந்து எந்த விதத்திலும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கோழையாட்டம் அவன் உட்காந்துட்டு இருந்தான்னா, மற்றவர்களுடைய நிந்தாம் திதிக்ஷமானசிய மற்றவன் வந்து ஏசினா அதை பொறுத்துண்டான்னா அவனை என்னன்னு சொல்லுவா, தம் ஞானபண்யம் வணிஜம் ஞானத்தை விற்கக்கூடிய ஒரு வியாபாரி அப்படின்னு சொல்லிடுவாளோ இல்லையோன்னு கணதாசன் வந்து சொல்றார். ஸோ அதனால நீங்க வந்து எனக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்கணும், அதுக்காக ஆரம்பிக்கிறேன். அதுக்கு தேவி படிக்கிறீளா? தேவி அச்சிரேண உபநீதாயாம் சிஷ்யாயாம் புனஹ பிரதிஷ்டிதஸ்ய உபதேசஸ்ய அநியாயம் பிரகாசனம். அவளுக்கு என்ன கவலைன்னா, ஏதோ ஒரு விதத்துல இப்ப மாளவிகா ராஜாவுக்கு முன்னாடி வந்து நிக்க கூடாது, அவ்வளவுதானே, எதையாவது ஒரு காரணம் சொல்லணும். அடுத்த காரணம் என்ன சொல்றான்னா, அச்சிர உபநீதாயாம் சிஷ்யாயாம் பிரதிஷ்டிதஸ்ய உபதேசஸ்ய பிரகாசனம் அந்நியாயம். ஸோ இன்னொரு விதம் என்னன்னா, அச்சிர உபநீதா தே சிஷ்யா தத் அபரிநிஷ்டிதஸ்ய உபதேசஸ்ய பிரதர்சனம் அந்நியாயம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சு விடுறான். ஸோ இதை முதல்ல பார்ப்போம். அச்சிர உபநீதாயாம் சிஷ்யாயாம், உபநீதானா உபதேசத்திற்கு கிட்ட ஐஷன் வந்திருக்கிற அந்த சிஷ்யை மாளவிகாங்கிறவள் அச்சிரம் ரொம்ப காலம் ஆகல, சிறிது காலம் முன்னாடி தான் அவளை வந்து சிஷ்யா நீ ஏத்துன்னு இருக்க. ஸோ பிரதிஷ்டிதஸ்ய உபதேசஸ்ய இப்பொழுது அந்த ஒரு ஒரு ஷார்ட் டைம்ல நிலைநாட்டப்பட்ட ஒரு உபதேசத்திற்கு உபதேசத்தை பிரகாசனம் செய்வதுங்கிறது, அதாவது வெள்ள ஒரு எக்ஸிபிட் பண்றதுங்கிறது அந்நியாயம் சரி கிடையாதுங்கிறது. அதையே வந்து அப்ரதிஷ்டிதஸ்யான் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் இட் இஸ் நாட் கம் ஃபர்ம்லி எஸ்டாப்ளிஷ்டு, நன்னா மெருகேறலைன்னு அர்த்தம். அதாவது பாட்டுலலாம் சொல்லுவோம், பாட பாட வந்து அந்த பாட்டுக்கு வந்து ஒரு மெருகேறி இருக்கும்போ, அது அந்த மாதிரி மெருகு ஏறாத ஒரு ஒரு படிப்பா இருக்கு அவளிடத்துல. அதனால இப்போ போய் அதை வந்து காண்பிக்கிறது, எல்லாருக்கும் முன்னாடியும் அதை காண்பிக்கிறதுங்கிறது அந்நியாயம். ரொம்ப அவளுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகலங்கிற பட்சத்துல இப்ப நான் அதை காமிச்சு அவ வின் பண்ணிட்டான்னா அப்ப எனக்கு நல்லது தானேங்கிற இல்லையா. அத ஏவமே நிர்பந்தகன்னா ஒரு ஆக்ரகம். தேவி அவளுக்கு கோபம் வந்துடுறது, ஒரு ஒரு பொறாம தானே, சரி அப்ப அவள்கிட்டயே காமிங்கோள ரெண்டு பேரும் அப்படிங்கிறா தேனகி. அந்த காரணத்தினால அப்படி நீ வந்து நினைக்கிற என்ன, அதுதான் நிர்பந்தம்னு நீ நினைக்கிற, காமிச்சே தீருவேன்னு நீ நினைக்கிற என்ன, துவாவபி ஹரதத்த கணதாசோ ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க, பகவத்யை இந்த பண்டித கௌஷிகிட்ட வந்து உங்களுடைய உபதேசத்தை காமிங்கோ, நான் இங்க இல்ல நான் கிளம்புறேங்கிறா. பரிவிராஜிகா தேவி ந ஏதத் ந்யாயம் சர்வஜ்ஞஸ்ய அபி ஏகாகினஹ நிர்ணயாபியுபகமஹ தோஷாய. ந ஏதத் ந்யாயம், வெகுளி பரிவராஜிகா, ஷீ டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி இன்டென்ஷன் பிஹைண்ட் தேவி.
சரி, நீங்களே இவங்கள்ட்டே காமிச்சுக்கோங்களே, நான் கிளம்புறேன்னு சொல்றதுக்கு என்ன ஒரு இம்பார்ட்டுங்கிறத புரிஞ்சுக்காத இது என்ன சொல்றது? சீச்சி, அது நியாயம் இல்லை. சர்வஜ்ஞாபி, எல்லாம் தெரிஞ்சவாளா இருந்தாலும் ஏகாக்கினா நிர்ணய அபியுபகமாக தோஷாய. தனிமையில நம்ம வந்து ஒரு நிர்ணயம், ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுங்கிறது தோஷாய, அது வந்து தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. சிங்கிளா நீனும் இருக்கணும் அப்படின்னு அவ பிடிச்சு இழுக்கிறான். தேவி ஜனாந்திகம் மூடே பரிபிராஜிக்கே மாம் ஜாகிரதீம் அப்படி சுத்தாமிவ கரோஷி. இது சாசூயம் பராவர்த்ததே. ஜனாந்திகம்ங்கிறது இஷ்ட ஜனங்களுக்கு பக்கத்துல அவளை தனியா கூப்பிட்டு சொல்றதுங்கிறது. சரியா, தனக்கு விருப்பமான வாழ்கிட்ட ஒரு ஒரு ரகசியமா அவ ரெண்டு பேரும் மாத்திரம் பேசிக்கிறதுன்னு. ஸோ அவள்கிட்ட கூப்பிட அசட்டு பரிவராஜிக்கையே அப்படின்னு மூடே. இட்ஸ் நாட் ஒரு வெய்யற மாதிரி இல்ல, விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்காத நீ இந்த மாதிரி ஒரு வெகுளியா நீ இருக்கியேங்கிறத திட்டுறாவ. ஒரு ஒரு ஆசையில அட்ரஸ் பண்றா, மூடே பரிவராஜிக்கே நான் எதுக்கு சொல்றேன், மாம் ஜாகிரதீம் அப்பி, நன்னா அலர்ட்டா இருக்கிறச்சே கூட நீ என்ன வந்து தூங்குறவ மாதிரி ஆக்கிப்டியே. நான் இப்ப என்ன பண்ணணும், எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு நான் வந்து பாத்துட்டு இருக்கணுங்கிற ஒரு நிலைமையில என்ன கொண்டு வந்து விட்டுட்ட பத்தியா அப்படின்னு அவளுக்கு வந்து ஒரு ஒரு பொறாம. இது சாசூயம் பராவர்த்தத்தை மூஞ்சி எதிர்ப்புன்றா. ஒரு இட்ஸ் எ நேச்சுரல் இதுதானே, தன்னுடைய கணவனை வந்து அந்த மாதிரி அவனுடைய இன்டென்ஷனும் இவளுக்கு தெரியும், மாளவிகா அங்கே வந்து நின்னான்னா என்ன ஆகுங்கிறதும் தெரியும் அவளுக்கு. அப்படி இருக்கிறச்சு என்னை இப்படி ஒரு கட்டாயத்தில் கொண்டு வந்து விட்டுட்ட அப்படின்னு அவளுக்கு. ஸோ ஜாகிரதீம் இதெல்லாம் இது ஈஆர்சி இந்த இடத்துல மாம் ஜாகிரதீம் அப்பி சுப்தாமைவ கரோஷி, முழிச்சுண்டே இருக்கிறச்சே அப்படின்னா மாளவிகா அக்னிமித்ர விஷயே அவ ரெண்டு பேரும் மீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல ஜாகரூகதையா ஸ்திதாபி சுப்தாமேவ கரோஷி, அதாவது தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நான் இருக்கணும்னு நீ என்ன நினைக்கிறவர். ராஜா தேவியின் பரிபிராதிகாயை தர்சயன். இது என்னன்னா இது சாசூயம் பராவர்த்தத்தேன்னு இருக்கோம் இல்லையோ, அவ மோகர்த்தை திருப்பிண்டு விடுறா, அவர் பராவர்த்தத்தேன்னு திரும்பி போகிறதுக்கு ரெடி ஆயிடுறாவ. அப்படி இருக்கிறச்சே ராஜா வந்து பரிவராஜிக்காவை பார்த்து தேவிய காமிக்கிறார், தேவியும் பரிவராஜிக்காயே தரிசயத்தை நீ ஏதாவது கொஞ்சம் பண்ணே அப்படின்னு. அதெல்லாம் அந்த ஆக்ஷன்ல காமிக்க வேண்டிய விஷயங்கள். நீங்க பாருங்களேன் அவன் மூஞ்சி திருப்பின் போறாளே, கொஞ்சம் ஏதாவது பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ராஜா வந்து பரிவராஜிக்காவை பார்க்கறார். ஓகே, பரிவ்ராஜிகா அநிமித்தம் இந்துவதனே கிமத்ர பவதஹ பராங்முகீ பவசி பிரபவந்தியோபி ஹி பர்த்ருஷு காரண கோபாஹ குடும்பின்யஹ. அநிமித்தம் இந்துவதனே, அழகான ஒரு சந்திரனை போல ஒரு முகத்தை கொண்டவளே, அநிமித்தம் கிம் அத்ர பவதஹ பராங்முகி பவசி, ராஜாவை பார்த்துட்டு இவர்கிட்டேருந்து நீ மூஞ்சியை திருப்பிண்டு போறியே ஏன், அநிமித்தம் ஒரு காரணமே இல்லாத நீ மூஞ்சி திருப்பிட்டு இப்படி போறியேங்கிற. அவளுக்கு ஒன்றும் புரியல என்ன காரணம் ஏதுன்னுட்டோ, இந்த காரணத்தை வெளிப்படையா சொல்லவும் முடியாது, என்ன பண்ணுவோ பாவம். ஸோ அநிமித்தம் காரணம் இல்லாத அத்திர பவதாக இந்த ராஜாவிடமிருந்து பராங்முகி கிம், எதுக்கா பராங்முகி கிம் பவசி கிமர்த்தம் பவசி, எதுக்காக நீ மூஞ்சி திருப்பிட்டு இப்படி போற. பர்த்ருஷு பிரபவந்தியஹ அபி குடும்பின்யா காரண கோபாகி, ரைட் இருக்க தான் இருக்கு கோச்சுக்கிறதுக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை, ஏன்னா உன் கணவன், அதனால உனக்கு உண்டான சகல விதமான இதுவும் இருக்கு, யூ ஆர் வெல் விதின் யுவர் லிமிட்ஸ், அதை பத்தி நான் எதுவும் சொல்லலை, ஆனால் கொஞ்சம் காரணம் இருக்கணும் இல்லையோ உன் கோபத்துக்கும். பிரபவந்தி பர்த்ருஷு கணவன்மார்களிடம் பிரபவந்தியா அபி, ஒரு இது இருந்த அதாவது ரைட் இருந்த பொழுதிலும் அதிகாரம் இருந்த பொழுதிலும் அதிகாரத்தை உடையவர்களாக இருந்த பொழுதிலும் குடும்பின்யா குடும்பஸ்திரீகள் காரண கோபாக காரணத்துடன் கோபிப்பவர்களாக தானே இருப்பார்கள், நீ இப்படி அனிமித்தம் கிமர்த்தம் கரோஷி. அது இது அர்த்தாந்திர நியாச அலங்காரம். ஒரு ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு காமன் சாரி ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு பர்டிகுலாரிட்டியை அவர் வந்து இங்கே சமர்த்தனம் பண்ணுறார். ஒரு காரணம் இல்லாத நீ வந்து ராஜாவிட்ட இருந்து முகத்தை திருப்பிட்டு போகிறதுங்கிறது சரி கிடையாது, ஏன்னா பர்த்ருஷு பிரபவந்தியக அபி, ஒரு எஃபெக்டோட இருக்கலாம் அவளுக்கு அதிகாரம் இருந்த பொழுதிலும்
அதிகாரம் இருந்த பொழுதிலும் குடும்பின்யா காரணகோபாக காரணத்துடன் தான் கோபித்துக் கொள்வார்கள் இல்லையா நீ கேட்டுக்கிறான் ரைட் தானே. அதுக்கு உடனே விதூஷகன் விடுவானா, இது என்னடா இது சரியா இல்லையே, உடனே இவளும் போயிட்டான்னா என்ன பண்றதுன்னு உசுப்பேத்தனும். அதுதானே விதூஷகனோட வேலை, நடுவுல கலகப்பிரயோசி அதனால ஆரம்பிக்கிறான். விதூஷகஹ நனு சகாரணமேவ ஆத்மனஹ பக்ஷோ ரக்ஷிதவ்யஹ திஷ்ட்யா கணதாசம் பிரதி திஷ்ட்யா கோபவ்யாஜேன தேவ்யாஹ தேவ்யா பரித்ராதஹ தேவ்யா பரித்ராதஹ பவான் சுசிக்ஷிதோபி சர்வஹ உபதேசேன நிஷ்ணாதஹ பவதி. நானும் சகாரணமேவ இல்ல இல்ல என்ன அனிமித்தம்னு சொல்லிவிட்டேங்க பரிவிராஜிக்கா, காரணத்தோட தான் அவ கோச்சுக்கிறா, இவன் உடனே காரணத்தை கல்பிக்கிறான். இது மாதிரி ஆத்மன பக்ஷா பரி ரட்சிதவ்யா, தன்னுடைய பக்கம் வந்து இங்க காப்பாற்றப்பட வேண்டியது யாரு, கணதாசனா அவ காப்பாத்தணும். என்ன ஒரு போட்டின்னு வந்துருத்துன்னா அவன் தோத்து போயிட்டானா தன்னுடைய பட்சம் என்ன பண்ணுவா? ஸோ ஆத்மன பக்ஷா ரட்சிதவ்யா திஷ்டியா நல்ல வேலை கோபவியாஜேன கணதாசனை பார்த்து கணதாசன் விலோக்கிய கோபவியாஜேன கோபங்கிற ஒரு போர்வையில ராணியால நீ வந்து காப்பாத்த போட்டுட்ட போ, பரித்ராதா பவான் சுசிக்ஷிதா அபி சர்வா உபதேசேன நிஷ்ணாதா பவதி. சி தெர் இஸ் அனதர் ரீடிங் அது இன்னும் பெட்டரா கிளியரா இருக்கு. சுசிக்ஷிதோ அபி சர்வா உபதேச தர்ஷனே ந நிபுணா பவதின்னு இருக்கு, அதுதான் இன்னும் கிளியரா இருக்கும் டு எக்ஸ்பிளைன். சுசிக்ஷிதோ அபி சர்வஹா நன்கு படித்தவர்களாக இருந்த பொழுதிலும் உபதேசத்தினால் நிஷ்ணாதா பவதி. உபதேசம் அதாவது ஒரு சிஷ்யனுக்கு எப்படி உபதேசம் பண்ணியிருக்கா, சிஷ்யாளுடைய ஒரு டிஸ்பிளே ஆஃப் ஆர்ட் எப்படி இருக்கு, டிஸ்பிளே ஆஃப் ஸ்கில் எப்படி இருக்குங்கிறத வச்சுண்டு தான் ஹீ இஸ் டிசைடட் அஸ் அ நிஷ்ணாதா, ஒரு ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு நம்ம வந்து அவனை தீர்மானம் பண்றது அவனுடைய உபதேசத்தினால் தான் அப்படின்னுட்டு விதூஷகன் சொல்றான். பட் அந்த இன் கீப்பிங் வித் அந்த அந்த கிண்டலோட ஒரு இதுல வந்து இது ஒட்டி வரல, அதனால மாத்தின்றுங்க ரீடிங்க. சுசிக்ஷிதோ அபி சர்வா உபதேச தர்ஷனே ந நிபுணா பவதி. ரைட்டு தான், நல்ல வேலை உன்னை வந்து தேவி வந்து காப்பாத்திட்டா அவளுடைய கோபத்தை வச்சுண்டு. நன்னா படிச்சிருந்தாலும் எல்லாரும் உபதேசத்துல இப்ப காண்பிக்கிறதுல எக்ஸ்பர்ட்டா இருக்க மாட்டாளோ இல்லையோ, வாஸ்தவம் தான். நல்ல வேலை நீ காம்பா அந்த ஒரு டோன்ல தான் இருக்கே தவிர உங்களுக்கு வந்து இது சரியா இல்லை, இந்த ரீடிங் வேண்டாம். இதை எடுத்துக்கோங்க. சுசிக்ஷிதோ அபி நன்கு படித்தவ பொழுதிலும் சர்வா எல்லாருக்குமே உபதேச தர்ஷனே சிஷ்யர்களுக்கு சிஷ்யர்களுக்கு கொடுத்த உபதேசத்தை காண்பிப்பதில் நிபுணகா நபவதி, ஒரு தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க மாட்டார்கள். கரெக்ட் தானேன்னுட்டும் அந்த அந்த சர்க்காசம் ஷுட் கண்டினியூ, இல்லைன்னா திடீர்னு தெர் இஸ் அ டிராப் இன் தட் ஆட்டிடியூட். மேல கணதாசஹ தேவி ஸ்ரூயதாம் ஏவம் ஜனஹ கிருஹாதி அதிதானீம் சி. அதுதான் இப்போ இது ஒட்டி வரும் பாரு, தேவி ஸ்ரூயதாம் கேளு, அவன் என்ன சொல்றான் கேளு, ஏவம் ஜனஹா கிருஹாதி அப்படிதானே எடுத்துப்பா எல்லாரும் நான் ஒழுங்கா சொல்லி தரலன்னுட்டு, அப்பதான் அந்த கணதாசன் சொல்றது ஒட்டி வரும். ததிதானீம் விவாதே தர்ஷயிஷ்யாமி கிரியா சங்கராந்தி ஆத்மனஹ யதிமாம் ந அனுஜானாசி பரித்யக்தஹ அஸ்மி அஹம் த்வயா. தானிம் ஆகையினால இப்பொழுது என்ன, விவாதே கிரியா சங்கராந்திம் ஆத்மனஹா கிரியா சங்கராந்திம் தர்ஷயிஷ்யாமி. அந்த கிரியா சங்கராந்திங்கிறது முன்னாடி பார்த்தோம், ஸ்லிஷ்டா கிரியா பார்த்தோம் இல்லையா, ஸ்லிஷ்டா கிரியா கஷ்யசித் ஆத்மசம்ஸ்தா சங்கராந்திர் அந்யஸ்ய விசேஷ யுக்தா. அந்யஸ்ய சங்கராந்தி கிரியா சங்கராந்திங்கிறது தான் கத்துண்டதை இன்னொருத்தர்கிட்ட சேர்த்து வைக்கிறது. அந்த கிரியா ஆத்மனஹா என்னுடைய கிரியா சங்கராந்திம் அந்த சொல்லி தருவது என்ற ஒரு ஒரு ஸ்கில் இருக்கே தேர்ச்சி இருக்கே அது வந்து விவாதே தர்ஷயிஷ்யாமி, அதை வந்து இந்த போட்டியில நான் காண்பிக்கிறேன் காண்பிக்க போறேன். யதிமாம் நானு ஜானாசி நீ எனக்கு அனுமதி கொடுக்கவில்லையே ஆனால் மாம் ந அனுஜானாசி சேத் ததா என்ன ஆயிடுறது துவயா அகம் பரித்யக்தா அஸ்மி, நீ என்னை கைவிட்டுட்டேன்னு நான் எடுத்துடுறேன் இல்லையா, உன்னால் கைவிடப்பட்டவனாக இருக்கிறேன் அது பண்ணாத அப்படிங்கிறார். இப்படிதானே எல்லாரும் நினைப்பா,
இப்போ ஒருத்தருக்கு வந்து உபதேசம் பண்றதுல அவனுக்கு வந்து எக்ஸ்பர்ட் இல்லை போல இருக்கு, நன்னா படிச்சிருந்தாலும் சரி அப்பதான் இது ஒட்டி வரும் இந்த இடத்துல. பாரு இப்படிதான் எல்லாரும் எடுத்துப்பா, ஏவம் ஜனஹா கிருண்ணாதி ததிதானீம் தஸ்மாத் இதானீம், ஆகையினால் இப்பொழுது என்ன சிச்சுவேஷன்னா, விவாதே கிரி ஆத்மனஹா கிரியா சங்கராந்தியும் தர்ஷயிஷ்யாமி, என்னுடைய ஒரு சொல்லித்தர்ற ஒரு ஸ்கில்லை நான் காண்பிக்கிறேன், எதிமாம் நானு ஜானாசி, எனக்கு நீ அனுமதி கொடுக்கலன்னா தர்ஹி அஹம் துவயா பரித்தியக்தா அஸ்மி, உன்னால் விடப்பட்டவனாக இருக்கிறேன், ஐ ஹவ் பீன் ஃபார்சேக்கன். இது ஆசனாது உத்தாதும் இச்சதி அப்படின்னு உடனே எழுந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறார் கணதாசர் வெளில கிளம்பிடணும்னுட்டோ. அவன் என்ன பண்ணுவோம் பாவம், இந்த மாதிரி எவ்ரிபடி இஸ் கேங்கிங் அப் அகேன்ஸ்டருங்கிறச்சு வேற கதியே இல்லை. தேவி ஸ்வகதம் கா கதி பிரகாசம் பிரபவதி ஆச்சாரியா சிஷ்யதனஸ்ய, அந்த இடத்துலயும் வந்து ஒரு ஒரு டிக்னிஃபைடா சொல்லிடுறா, காகத்திகின்னு மனசுல வேணா நினைச்சுக்கிறா எனக்கு வேற வழியே இல்லைன்னுட்டோ. ஆனா வெளில சொல்றச்ச என்ன, ஆச்சாரியனுக்கு வந்து தன்னுடைய சிஷியனிடத்துல ஒரு என்ன வேணாலும் சொல்லலாம், ஹீ ரூல்ஸ் ஓவர் ஹர், அதனால இதுல வந்து நான் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறான். ஸோ ஆச்சாரியாக ஒரு ஆசிரியன் சிஷ்ய ஜனசியா பிரபவதி, சிஷ்ய ஜனங்களிடத்தில் ஆச்சாரியனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, பிரபவத்தின்னா பிரபுஹு ஒரு லார்ட்ஷிப் இருக்குங்கிறதுக்காக. அது அது வந்து பிரபவதி ஆச்சாரியா சிஷ்ய ஜனசியங்கிறது ERC. கணதாசஹ சிரம் அபதே சங்கிதோஸ்மி ராஜானம் அவலோக்கிய அனுஜ்ஞாதம் தேவ்யா தத்ஆஜ்ஞாபயது தேவஹ கஸ்மின் அபிநய வஸ்துனி உபதேசம் தர்சயிஷ்யாமி. இவன் கணதாசன் சொல்றான், சிரம் அபதே சங்கிதஹ, ரொம்ப நேரமா என்னை பத்தி வந்து தேவையில்லாத விஷயத்துல ஸ்தானம், அதாவது பொருத்தம் இல்லாத ஸ்தானத்துல, அப்பதே பொருத்தம் இல்லாத ஒரு இடத்துல நான் வந்து ஒரு இடத்துலங்கிறச்சு இங்க இடம்னா லொகேஷன் இல்லை விஷயத்துலன்னு, ஸோ பொருத்தம் இல்லாத ஒரு விஷயத்தில் சங்கிதாக அஸ்மி, ஒரு சந்தேகத்துக்கு உட்பட்டவனாக இருக்கேன், சந்தேகம் இந்த இடத்துல இவன் வந்து ஒழுங்கா சொல்லி கொடுத்துருக்கானா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் வந்துருத்தோ இல்லையோ, இவன் எக்ஸ்பர்ட்டா இல்லையாங்கிற சந்தேகம் வந்துருத்த எல்லாருக்கும், அதை இத்தனை நேரமா விவாதம் பண்ணி ஆயிடுத்து, அது எல்லாம் இந்த தேவியினால தான். அதனால சிரம் வெகு நேரம் அபதே அஸ்தானே, ஸ்தானம் இல்லாத ஒரு ஸ்தானத்தில் அல்லது ஒரு ஆதாரமே இல்லாத எந்த ஒரு எவிடன்ஸும் ப்ரூஃபும் இல்லாதையே என்னை வந்து இப்படி சங்கிதா அஸ்மி, ஒரு சந்தேகத்துக்கு உட்பட்டவனாக ஆயிட்டேன், சரியா நிராதாரஹான்னு எடுத்துக்கலாம். இதுவும் மார்க் பண்ணிக்கோங்க ERC-ஆ, ராஜானம் அவலோக்கிய, ராஜாவை பார்த்துட்டு தேவி அனுமதிச்சுட்டா அப்போ நீங்களும் ஆக்ஞை பண்ணுங்கோ, ஆக்ஞா பயத்து தேவஹா கஸ்மின் அபிநய வஸ்துனி, எந்த அபிநய வஸ்து வஸ்துங்கிறச்சு கீதம் ஆர் கீதம்ங்கிறத விட கான்செப்ட்னு எடுத்துக்கலாம் இங்கே, அபிநேய வஸ்துனி எந்த ஒரு அபிநயம் செய்ய வேண்டிய வஸ்துங்கிறத விட டாபிக் விஷயாக அபிநேய விஷயே உபதேசம் தர்சயிஷ்யாமி, எதுல நான் வந்து காண்பிக்கட்டும் ராஜா, ராஜா யத் ஆதிஷதி பகவதி, பகவதி அதாவது பரிவிராஜிகா என்ன சொல்றாளோ அதுவே, பரிவிராஜிகா கிமபி தேவியாக மனசி வர்த்ததே தத சங்கிதாஸ்மி. இவளுக்கு வந்து இப்பதான் வந்து உரைக்கவே உரைக்கிறதோ என்னமோ, ஏதோ தேவி மனசுல வந்து இன்னும் அவ பர்மிஷன் கொடுக்கலையே. சி அவ என்ன சொல்றான்னா, கடைசி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தாரிணி என்னன்னா, பிரபவதி ஆச்சாரியா சிஷ்ய ஜனசியன் தான் சொன்னான், இன்னும் தான் வந்து பர்மிஷன் கொடுத்தோங்கிற மாதிரி இங்க வந்து சொல்லல இல்லையா, நான் என்ன பண்றது, இது வந்து காகதிகிங்கிற மாதிரி தான் அவன் மனசுல நினைச்சுட்டு இருக்கா, இன்னமும் ஒரு சஞ்சலம் இருக்கோ அப்படின்னு இப்பதான் வந்து பரிவிராஜிக்காக்கு புத்தியில உரைக்கிறது. ஸோ கிமபி தேவ்யாக மனசி வர்த்ததே, அவன் மனசுல என்னமோ இருக்கு போல இருக்கு, அதனால எனக்கு வந்து கொஞ்சம் சந்தேகமா இருக்கு சொல்றதுக்குங்கிறான், ததா சங்கிதா அஸ்மி, ஸோ ஐ எம் எ லிட்டில் பிட் அப்ரேன்சிவ் அபவுட் டெலிங் என்ன விஷயத்துல அவன் வந்து காண்பிக்கணும்னுட்டோ. சங்கிதகானா இந்த இடத்துல வந்து சந்தேகத்துக்கு உட்பட்டது இல்லை, ஒரு ஒரு அப்ரஹென்சிவ் தான், ஒரு பயம் இருக்குங்கிறா. தேவி வன விஸ்ரப்தம் பிரபவதி பிரபு ஆத்மனஹ பரிஜனஸ்ய, பத்தியா அந்த அந்த சங்கிதா அஸ்மிங்கிறதுக்கு இதுதான் பயம்னு எடுத்துக்கணும், ஒரு ஸ்லைட் ஒரு நேரடல் எனக்கு, ஏன்னா இவ வந்து மனசார சொல்லலையே
எல்லாம் வந்து பண்ணுங்க நட்டுவாங்க. இப்ப தேவி சொல்ற பண விசிரப்தம், கவலைப்படாத, நீ மட்டுக்கு சொல்லு, எந்த ஒரு பயமும் இல்லாத பேசு. நானும் ஆத்மனஹா பரிஜனஸ்ய பிரபவிஷ்யாமி, நான் வந்து பிரபவதி பிரபுஹு ஆத்மனஹா பரிஜனஸ்ய. பிரபுஹுங்கிறச்சே ராஜாவை சொல்லலை, இங்க தன்னை சொல்லிக்கிறா. என்னுடைய சிஷ்யை வந்து நான் என்ன சொன்னாலும் அவ சொல்ல போறா, அதனால யூ நீ வந்து உன்னுடைய அந்த அபிநய வஸ்து எண்ணத்துல அவ காண்பிக்கணும்னு சொல்லு, நான் வந்து என்னுடைய வேலைக்காரியை இது பண்ண சொல்றேன். தட் இஸ் பரிஜனஹா, தோழ் பணியாள். பகவதி இல்ல இல்ல ராஜா இது என்னன்னா, சி பிரபுன்னு ஒருவேளை ராஜான்னு நினைச்சுட்டோம்னா அது தாரிணி தன்னை பத்தி தானே சொல்றா. சோ அதுக்கு வந்து தனக்கு வந்து பரிஜனங்கள் மேல ஒரு அதிகாரம் இருக்குங்கிறத சொல்றச்சே ராஜா உடனே கூட சேர்ந்துக்கிறார். என்னை பத்தி தப்பா நினைச்சுன்றாத, மமச்ச இதி புரூஹி, ராஜா பேர்லயும் உனக்கு வந்து ஒரு அதிகாரம் இருக்குங்கிறத சொல்லு அப்படின்னு சேர்த்துக்கிறார். கோபப்பட்டுன்றாளே அவ, அங்க வந்து இவர் சாந்தனப்படுத்தணுமோ இல்லையோ ராஜா நடுவுல தாரிணிய, அதுக்காக அங்க அங்க நடுவுல ஒண்ணு இது பண்ணிக்கிறார், இன்சர்ட் பண்ணிக்கிறாரு, மமச்ச இதி புரூஹி. தேவி தேவி கிளவர்லி இக்னோர்ஸ் தாரிணி, வந்து அதை கிளவரா இக்னோர் பண்ணிட்டு பகவதி பண இதானிட்டாவ போறும் போறும். இது வந்து என்ன சொன்னாலும் என்ன பிரயோஜனம் இல்லை, அவருக்கு இஷ்டப்படி அவர் நடத்திட்டு போறாரு இங்க அப்படிங்கிற மாதிரி அது அமைஞ்சு விடுறது. பரிபராஜிகா தேவா ஷர்மிஷ்டாயாக கிருதிம் சதுஷ்பதோத்தம் சலிகம் துஷ்பிரயோஜ்யம் உதாகரத்தி தத்ர ஏகார்த்த சம்ஷயம் உபயோக பிரயோகம் பசியாம் சர்மிஷ்டாயாக கிருதி, சர்மிஷ்டாங்கிறவ ஒரு இவ கவி, அவ எழுதின அவளுடைய கிருதியானது, அவளுடைய பாட்டானது சதுஷ்பதோத்தம், சதுஷ்பதோத்தம் நாலு லைன்ஸோட இருக்கக்கூடியது, சலிக்கம்ங்கிற ஒரு டைப் ஆஃப் நாட்டிய வஸ்து, அதை துஷ்பிரயோஜ்யம் உதாகரந்தி, அது ரொம்ப கஷ்டம் அதை வந்து பிரயோகத்துல காண்பிப்பது அப்படின்னு உதாகரணமா அதை சொல்லுவா அந்த சலிக்கம்ங்கிறத. ஆகையினால அதை வந்து பண்ணி காமிக்கிறது பெட்டர். தத்ர அந்த விஷயத்தில், தத்ரங்கிறச்சு அந்த சதுஷ்ப சலிக்கே, ஏகார்த்த சம்ஸ்ரயம் உபயோகோ பிரயோகம் பஷ்யாமி, உபயோகோ ரெண்டு பேருனுடைய, அதாவது இராவதி அண்ட் மாளவிகா அவர்களுடைய ஏகார்த்த சம்ஸ்ரயம், ஒரே அர்த்தத்தை அண்டி இருக்கக்கூடிய பிரயோகம் நாட்டியத்தை அபிநயத்தை, ஓகே, ஒரே வஸ்துவை சம்பந்தப்பட்டதாக இருக்கும். இவளும் சலிக்கம்னா அவளும் சலிக்கத்திலேயே பண்ணி காமிக்கட்டும். இந்த சதுஷ்பதோத்தம்ங்கிறத வந்து சில பேர் வந்து நாலு விதமான அபிநயத்துடன் கூடினதாக இருக்குங்கிறா. சலிக்கம்ங்கிற நாட்டியத்தை வந்து நாலு அபிநயத்தையும் சேர்த்து சொல்லக்கூடியது, அப்போதான் அதை வந்து நன்றாக அதை காண்பிக்க முடியும். ஆகையினால அது துஷ்பிரயோஜ்யம்னு உதாகரணம் சொல்றாத, அதுவும் அந்த சர்மிஷ்டாயாக கிருதி, சர்மிஷ்டாங்கிறவள் எழுதின ஒரு பாட்டு, அந்த விஷயத்தில் ஏகார்த்த சம்ஸ்ரயம் ஒரே அர்த்தத்தை ஒரே விஷயத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆர் அதை ஆதாரமாக வைத்து கொண்டிருக்கும் பிரயோகம் நாட்டிய விஷயம் ஆர் அபிநய வஸ்து, அதை உபயோகோ ரெண்டு பேருனுடையும் நான் பார்க்கறேன். தவதா ஞாயதே, அதனால நமக்கு தெரியும் என்ன தெரிஞ்சிடும், அத்திர உப அத்திர பவத்தோகோ இந்த கணதாச ஹரதத்தையோகோ உபதேசாந்தரம், உபதேசே கஹ பேதா இது ஞாயத்தை, அந்தரம்ங்கிறது டிஃபரன்ஸ், அந்த டிஃபரன்ஸின் அட்வைஸ் வந்து நமக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சிடும் இதனால. ஆச்சாரியோ எது அஜ்ஞாபயதி பவதி, நீங்க என்ன சொல்றீங்களோன்னு அவ ரெடி ஆயிடுறா. விதூஷக தேனஹி துவாவபி வர்க்கௌ பிரேக்ஷா கிருஹே சங்கீத ரச்சனாம் கிருத்வா தத்ர பவதஹ தூதம் பிரேஷயத அதவா மிருதங்க சப்த ஏவ நஹ உத்தாபயிஷ்யத். கரெக்டா, அது அது ந உத்தாபயஷ்யத்தின்னு இருந்ததுன்னா ரெண்டும் சந்தியாகி அங்க வந்து நோத்தாபயஷ்யத்தின்னு வந்திருக்கும். ந உத்தாபயஷ்யத்திங்கிறச்சு அந்த விசர்க்கம் வந்து அங்க லோபமாயிருக்கு. ஸோ நகாங்கிறச்சு அஸ்மானு நகா. ஸோ தேனகி அப்படி டிசைட் ஆயிடுத்துன்னா விஷயம், டாபிக் இங்க டிசைட் ஆயிடுத்துன்னா துவாவபி வர்க்கோ ரெண்டு டீம்ஸும், என்ன ஏதோ பெரிய காம்படிஷன் மாதிரி இங்க சொல்றான், துவாபி வர்க்கோ ரெண்டு டீமும் என்ன பண்ணுங்கோ பிரேக்ஷா கிரகே, இப்போ அந்த டிஸ்பிளே பண்றதுக்குன்னு ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இருக்குமே அந்த இடத்துல, சங்கீத ரச்சனாம் கிருத்வா சங்கீதத்தினுடைய ஒரு ரச்சனா
प्रिपरेशन्स् एल्लातिं पण्णिटु तत्र भवतः दूतं प्रेषयतं, तत्र भवतः दूतम् अङ்கர்ச்சे ராஜாவனுடைய தூதனை அப்படினு எடுத்துக்கலாம், அல்லது உங்களுடைய தூதன் அந்த நாட்டிய சங்கீதசாலால இருந்து ஒரு மெசஞ்சரை அனுப்புங்கோ, பிரேஷயத்தம் ரெண்டு பேரும் அனுப்புங்கோ. அதுவா அல்லது மிருதங்கத்தினுடைய சப்தத்தை கேட்ட மாத்திரத்திலேயே என்னாயிடும், மிருதங்க சப்த ஏவ நக உத்தாபயிஷ்யதி, எங்களை கலப்பிடும், எழுப்பிடும், எழுப்ப வச்சுடும். ஓகே, நக அஸ்மானு ஹரதத்தா ததா இத்யுத்திஷ்ட. சரி, ஹரதத்தனும் கிளம்பிடுறான் சரின்னுட்டு போய் ரெடி பண்றதுக்கு. கணதாசஹ தாரிணீம் அவலோகயத். அவருக்கு இன்னும் டவுட்டு, தாரிணி இன்னும் வந்து ஒரு ஒரு மனசார சொல்லலையோ அப்படின்னு ஒரு ஐயம் இருந்துட்டே இருக்கு அவருக்கு. அதனால கணதாசன் வந்து தாரிணிய பாக்குறார். தேவி கணதாசம் விலோக்கிய விஜயி பவ. இதுல வந்து நடுவுல ஒரு குட்டி லைன் ஒண்ணு இன்னும் ரீடிங்ல இருக்கு, அது அழகா இருக்கு. அதனால நகலு விஜய பிரத்யர்த்தினி அகம் ஆரியஸ்ய, ஆரியஸ்ய கணதாசரனுடைய விஜய பிரத்யர்த்தினி, உங்களுடைய ஒரு பிரத்யர்த்தினா அர்த்தின விரும்புபவர், பிரத்யர்த்திங்கிறது விரோதமாக நிற்கக்கூடியவர். நான் நான் உங்களோட ஜெயத்திற்கு நான் வந்து ஒரு அகேன்ஸ்ட் இல்லைப்பா, அதனால விஜயி பவ அப்படின்னு சொல்றார். சி, அவளோட இன்டென்ஷன் அங்க தெரிவிச்சுடுறா, அவளுக்கு என்ன அங்கன்னா மாளவிகாவை பார்க்க கூடாது அவ்வளவுதானே தவிர, ஷீ இஸ் நாட் அவர்ஸ் டு கணதாசன் வின்னிங் இல்லையா. அதுக்கு அதை வந்து அங்க தன்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்து கிளாரிஃபை பண்ணிடுறான் அந்த இடத்துல. நகலு அகம் விஜய பிரத்யர்த்தினி ஆரியஸ்ய விஜய பிரத்யர்த்தினி ந கணதாசஸ்ய விஜய விரோதி நாகம் அஸ்மி, அத அதையேவ விஜயி பவனுட்டு வந்து இது பண்றான். பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லிடுறா. ஆச்சாரியோ பிரஸ்திதோ, ஆச்சாரியோ பிரஸ்திதோ பரிவிராஜிகா இதஸ்தாவத். இங்கே இதஸ்தாவத்துன்னு எதுக்கு, இதஸ்தாவத் ஆச்சாரியோன்னு அவ அவ அவளோட இது போறா போல இருக்கு. ஷி அவளுக்கு தனியா வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறா பரிவிராஜிகா. இப்போ பீங் த ஜட்ஜ் இல்லையா, அவதானே சென்டர் பொசிஷன் எடுத்துட்டு இருக்கா இங்க. எடுக்கக்கூடிய அந்த பொசிஷன்ல ஸ்தானத்துல நான் இருக்கிறதுனால பேசுறேன், அந்த ஸ்தானத்துல இருந்து கொண்டு பேசுகிறேன். சர்வாங்க சௌஷ்டவ அபிவ்யக்தையே, சர்வாங்க எல்லா அங்கங்களினுடைய சௌஷ்டவ ஒரு அழகு, அழகு விட கிளாரிட்டி, சுஷ்டுபாவகா சௌஷ்டவம், சரியா இருக்கா எல்லா அங்கங்களையும் கரெக்டா வைக்கிறாளா. ஏன்னா இப்ப டான்ஸ்ல பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த சிமெட்ரி ஆஃப் லிம்ப்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், அப்போதான் அது வந்து ஒரு டிஸ்பிளே ஆர்ட் தானே, அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும், அப்படி இருக்கிறச்சே தான் அது வந்து நல்லா கிளியரா தெரியும். ஸோ சர்வாங்க சௌஷ்டவ அபிவ்யக்தையே, எல்லா அங்கங்களினுடைய ஒரு அமைப்பு, ஒரு அபிநயத்தை தெரிவிக்கக்கூடிய விஷயத்தில் அபிவ்யக்தையே, அதை தெரிவிக்கிற விஷயத்தில் விகத நேபத்தியோகோ பாத்திரையோகோ பிரவேசா அஸ்து. விகத அல்லது விரல நேபத்தியம்னு இருக்கும், நேபத்தியான மேக்கப் ஆர் ட்ரெஸ்ஸிங் ரொம்ப ஜகஜகான வந்து ஒரு இந்த டான்ஸ் ட்ரெஸ் இருந்ததுன்னா ப்ராமினன்ஸ் வுட் பி ஃபார் அந்த ட்ரெஸ்ஸுக்கு இருந்துடும், ட்ரெஸ் பளிச்சுன்னு கண்ணில் தெரியற மாதிரி இருக்கும், அவன் என்ன அபிநயம் பிடிக்கிறாங்கிறது நமக்கு வந்து கண்ணிலேயே படாது. இஃப் யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் த ஸ்கில் லெவல் ஆஃப் தி ஆர்டிஸ்ட், அவளுடைய மற்ற வேஷங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அதனால விகத நேபத்தியோகோ அல்லது விரல, விகதன்னா வந்து மேக்கப்பே இல்லாமல் இருக்கக்கூடிய பாத்திரையோகோ அந்த மாளவிகா இராவதி ரெண்டு பேருனுடைய பிரவேசமானது இருக்கட்டும், அல்லது விரலங்கிறச்சு குறைவான ஒரு அலங்காரம் எவ்வளவு இருக்குமோ அது, இந்த தலை அலங்காரம் அதெல்லாம் இல்லாத. இஃப் யூ சீன் கலாட்சேத்திர டான்சர்ஸ், அவ அப்படிதான் ரொம்ப ஒரு சிம்பிளா இருக்கும், சாதாரண ஒரு புடவையை கட்டின்ட்டு அதுல வந்து ரொம்ப தலை எதுலாம் இருக்காது, ஒரு கொண்டையை வச்சுட்டு அப்படி இருக்கும், இந்த ஜக ஜகான அந்த கழுத்துல காதுல
சந்திரன் சூரியன் அதெல்லாம் இருக்காது இங்க. ரொம்ப சிம்பிள் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸோட வரட்டும். உபவ் உபவ் ந இதம் ஆவயோஹ உபதேஷ்யம் இதி நிஷ்க்ராந்தம். இது எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, எங்களுக்கே தெரியும் இது நிஷ்கிராந்தம். ஒரு இது அரகண்டா இல்லை, இதை கூட நீங்க எனக்கு சொல்லணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ உபதேச யோக்கியம் இது வந்து எங்களுக்கு உபதேஷ்டவ்யம்ங்கிறது கிடையாது அப்படின்னு அவ போறான். ரெண்டு பேரும் தேவி தேவி ராஜானம் அவலோக்கிய ராஜி யதி ராஜகாரியேஷு ஈதிருஷி உபாய நிபுண நிபுணதா ஆரியபுத்திரஸ்ய தத சோபனம் பவேத். இந்த மாதிரி ஒரு இன்வால்வ்மெண்ட் ராஜகாரியத்துல இருந்ததுன்னா ரொம்ப நன்னா இருக்கும் அப்படிங்கிறாவ. என்ன கிண்டலாம், இன்னும் இவர் தீரோதாத்தன்வரா ரொம்ப சந்தேகம் வருதுல்ல. அங்கதான் சி இது வந்து காளிதாசனுடைய ஒரு ஃபர்ஸ்ட் நாடகம்ங்கிறதுனுடைய ஒரு இண்டிகேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விட்டுருவோமே. அவனை தீரோதாத்த நாயக்கனாக தான் எடுத்துக்கணும், தீரோதாத்தன் தான் அவளு. அவ வந்து தாரிணி தன்னுடைய ஒரு ஆதங்கத்துல இப்படி பேசிட்டான்னு எடுத்துப்போமே. சரியா, அக்னிமித்ரன் பேர்ல ஒரு ஆசை, மாளவிகாவை வந்து அவன் இப்போ இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அவ பார்க்கறா. அந்த பெண்களுக்கு உண்டான ஒரு இயற்கையான ஒரு பொறாமையினாலன்னு எடுத்துன்றோம். போனா போறது இதுல போய் வை டு வி ஐ ஹேவ் டு அட்டாக் ராஜாவனுடைய கேரக்டர். எதி ராஜகாரியேஷு ராஜ வியவகாரங்களில் ஈத்ருக்கு ஈத்ரிஷி இவ்வளவு இப்பேற்பட்ட ஒரு உபாய நிபுணதா ஒரு தேர்ச்சி அப்படிங்கிறது ஆரியபுத்திரஸ்ய எதி ராஜாவுக்கு இவ்வாறு இருந்ததே ஆனால் இந்த ராஜகாரியத்திலையும் இந்த மாதிரி ஒரு நைபுண்ணியத்தை காமிக்கணும்னு அவருக்கு இருந்தது. வச்சுக்கோ உபாயம்ங்கிறச்சு இங்கே ஐடியா, ஐடியா பண்ணி தானே இந்த மாதிரி ஒரு ஒரு இதை காமிக்கிறார். ததா சோபனம் பவேத்து, அப்போ இன்னும் நல்லா இருக்கும். ராஜா அலம் அந்யதா கிரகித்வா நகலு மனஸ்வினி மயா பிரயுக்தமிதம் பிராயஹ சமான வித்யாஹ பரஸ்பர யச புரோபாகா. ஓ இது இல்லையா அந்த ஓகே. ஓ இருக்கு இருக்கு, சாரி. அலம் அந்யதா கிரகித்வா, நான் நான் சொல்றத வந்து வேறு விதமா எடுத்துக்காத மனஸ்வினி கோபமுடையவளே, மயா பிரயுக்தம் இதம் அந்யதா ந கலு கிரகித்வா அலம் ஆர் இல்ல இல்ல இது எப்படி எடுத்துக்கணும், அந்யதா கிரகித்வா அலம், வேறு விதமாக இவை இந்த விஷயத்தை நீ வந்து வேறு விதமாக பார்க்காத, நான் வந்து இப்படி சொல்லல. ஹே மனஸ்வினி இதம் மயாக்க ந பிரயுக்தம், அந்த நாங்க வந்து பிரயுக்தமோட வந்து சேர்த்துக்கணும் சரியா. ஸோ மயா ந பிரயுக்தம் இதம், நான் ஆரம்பிக்கலவா இதை, என்னை வந்து வேற விதமா நீ நினைச்சுன்றாத, என்ன தப்பா நினைச்சுக்காத. மயா இதம் ந பிரயுக்தம் கலு, என்னால் இது ஆரம்பிக்கப்படவில்லை இல்லையா. ந மயா கிருதம் இதம், என்ன பிராயா பொதுவாக சமான வித்யாக சமானமான ஒரு வித்தை உடையவர்கள் படிப்பு ஈக்குவல் படிப்பு இருக்கிறவாளுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு போட்டிங்கிறது இருக்கதானே இருக்கும். ஏன்னா பரஸ்பர ஒவ்வொருத்தருடைய யசஸ் புகழில் புரோபாகாக தோஷமாத்திரத்திற்கு, புரோபாகங்கிறதுக்கு தோஷைக திருக் புரோபாகான்னுட்டு அமரகோஷத்துல இருக்கு. புரோபாகங்கிறச்சு தோஷத்தை மாத்திரம் பார்க்கக்கூடியவா அப்படிங்கிறதுனால தோஷை கதிருக்கு புரோபாக. பரஸ்பர யஷப் புரோபாகாக சமான வித்யாக, ஒரே படிப்போட இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தருனுடைய புகழ வந்து புகழில் தோஷம் பார்க்கக்கூடியவர்களாக பொதுவாக இருப்பாளோ இல்லையோ. இதில் நம்ம விவகாரம் என்னம்மா, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு கண்டுக்கிறார் ராஜா. வாஸ்தவம் தானே விதூஷகம் தானே பண்ணான், பட் ராஜாவுக்கு ஒரு உபயோகமா இருக்குங்கிறதுனால பண்ணார். அர்த்தாந்திர நியாசம் இந்த இடத்துலயும்
येन पोदुवाग समानविद्याः परस्पर यशःपुरोभागाः ங்கறது குணதாசரும் ஹரதத்தனும் ரெண்டு பேருக்குமே ஒரு சமானமான வித்தைங்கிறது இருக்கு. ஆகையினால ஒருத்தர் ஒருத்தர் புகழ் ஜாஸ்தியா இருக்கிறது, அதை எப்படி வந்து நம்ம குறைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த காம்படிட்டிவ் ஆட்டிடியூடுங்கிறது இஸ் வெரி நேச்சுரல் பிட்வீன் பீப்புள். ஓகே, அலம் அந்யதா கிரகித்வா நகலு மனஸ்வினி மயா பிரயுக்தமிதம் பிராயா சமான வித்யாஹ பரஸ்பர யஷப்புரோபாகாஹ நேபத்யே நேபத்யே மிருதங்கத்வனிஹ சர்வே கர்ணம் தததி. சர்வே கர்ணம் ததத்தி, எல்லாரும் அந்த காது கொடுத்து அந்த மிருதங்க சப்தத்தை கேட்கறா, ஆரம்பிக்கிறது அங்க சங்கீதகம் ஆரம்பிக்க போறது அப்படின்னு. பரிவிராஜிகா ஹந்த பிரவிருத்தம் சங்கீதம் ததாஹி ஏஷா ஜீமூத ஸ்தனித விஷங்கிபிஹி மயூரைஹி உக்ரீவைஹி அனுசரி அனுரசிதஸ்ய புஷ்கரஸ்ய நிர்ஹாதினி உபஹித மத்யம ஸ்வரோத்தாம் ஸ்வரோத்தாம் உபஹித மத்யம ஸ்வரோத்தா மாயூரி மதயதி மார்ஜனா மனாம்சி. ஓகே, இது வந்து மிருதங்க சப்தத்தினுடைய சத்தத்தை டிஸ்கிரைப் பண்றா. பிரவர்த்தம் சங்கீதம், மிருதங்கம் மாத்திரம் இல்ல, கீதம் வாத்தியம் நிருத்தியம் மூணுமே சேர்த்ததுனால, சோ வாத்தியம் சப்தம் கேட்ட உடனே சங்கீதம் ஆரம்பிக்க போறது, ஆரம்பிச்சுடுத்து ததாகி அந்த சப்தம் எப்படி இருக்கு, ஜீமூத ஸ்தனித விசங்கிபிஹி உத்கிரீவைஹி மயூரைஹி அனுரசிதஸ்ய புஷ்கரஸ்ய நிர்ஹ்ராதினி உபஹித மத்தியம ஸ்வரோத்தா மார்ஜனா மாயூரி மனாம்சி மதயதி அன்வயம் அப்படி. ஓகேயா, மாயூரிங்கிற ஒரு டைப் ஆஃப் மார்ஜனா, மார்ஜனாங்கிறச்சே மார்ஜனாங்கிறது தான் தாப் அல்லது ஒரு அது வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் சப்தம் அப்படிங்கிறா. தாப்னு ஹிந்தியில் சொல்கிறா, எனக்கு ஐ எம் நாட் ஷுவர். மிருதங்க சப்தத்தினுடைய பலவிதமான வெரைட்டிஸ் இருக்குது. நமக்கு வந்து சவுத்தில் பார்த்தோம்னா இட் இஸ் அ வெரி ரெண்டு மூணு தான் இருக்கும் நமக்கு. அந்த டோலக் அவளுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது, பக்கா வஜ்ஜும்பா டோலக்கும்பா என்னெல்லாமும் இருக்குது நார்த்தில், தபலா மாத்திரம் இல்லை. ஸோ அதில் வந்து இந்த நாட்டியத்துக்குன்னு உபயோகப்படுறது வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அந்த ஒரு டைப் ஆஃப் பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அதனுடைய சத்தமானது மார்ஜனாங்கிற. ஸோ இந்த மாயூரி மார்ஜனா மயூரங்கிற ஒரு வாத்திய விசேஷம், அந்த வாத்திய விசேஷத்தினுடைய மார்ஜனா ஒரு சத்தம், அந்த சத்தமானது மனாம்சி மனதுகளை மதயதி மோகிக்க வைக்கிறது. அதுக்கு அட்ஜெக்டிவ் என்ன இங்க, இந்த இந்த சத்தத்தை கேட்ட உடனே மேகம்தான் கர்ஜிக்கிறதோன்னு நினைச்சுண்டு மயில்கள்லாம் கூட சேர்ந்து கத்துறது. ரைட்டா, ஜீமூத மேகம் அதனுடைய ஸ்தனித கர்ஜனை, மேகத்தினுடைய கர்ஜனையோ என்று விசங்கிபிகி சந்தேகித்தவாறு மயூரைஹி உத்கிரீவைஹி மயூரைஹி கழுத்தை தூக்கின்று இருக்கக்கூடிய மயூரைஹி மயில்களினால் அனுரசிதஸ்ய கூட சத்தமிடுகின்ற அனுரசிதஸ்ய எக்கோ பண்ற மாதிரி இந்த இந்த ஒத்து ஊதுறதுன்னு பாத்திரியுமோ இல்லையோ. இந்த நாதஸ்வரம் கேட்டேன்னா ஜென்ரலி வந்து மெயின் பர்சன் ஒருத்தர் நாதஸ்வரம் வச்சுருப்பான், இந்த கூட இருக்கிறவருக்கு வந்து வேற வேலையே கிடையாது. அதுக்கு அந்த சானு நின்னான்னு அந்த சாலை நின்றுட்டு இருப்பா, அது ஒத்துன்னு போயிரு அவளுக்கு. அந்த மாதிரி இந்த இது என்ன பண்றதுன்னா, மயில் என்ன பண்றதுன்னா, புஷ்கராங்கிற மிருதங்க வாத்தியத்தினுடைய ஒரு சத்தத்தோட கூட ஒத்து ஊதுறது அனுரசிதஸ்ய, பின்தொடர்ந்து இது வந்து கத்துறது தன்னுடைய கேகாத்வனியினால. மயிலினுடைய ஒரு சத்தத்துக்கு கேகாஸ்வரம்னு பேரு. சோ ஜீமூத ஸ்தனித விசங்கிபிகி மேகத்தினுடைய கர்ஜனையோ என்று ஏமாந்து போன உத்கிரீவைஹி தலையை தூக்கி கொண்டு கழுத்தை நீட்டிக்கொண்ட மயூரைஹி மயில்களினால் அனுரசிதஸ்ய பின்தொடர்ந்து கூவப்பட்ட ஆர் அந்த அனுத்வனி பிரதித்வனி கொடுக்கப்பட்ட புஷ்கரஸ்ய புஷ்கர என்ற மிருதங்கத்தினுடைய நிர்ஹ்ராதினி மரதை கவரக்கூடிய, மேலும் அந்த ஸ்வரம் எப்படி இருக்குன்னா உபஹித மத்தியமஸ்வர உத்தா, மத்தியமஸ்வரம் என் ஒரு ஒரு மீடியம் இதுல இருக்கு, ரொம்ப ஹை பிச்சாவும் இல்லை ரொம்ப லோ பிச்சாவும் இல்லை, ஒரு மத்தியமஸ்வரத்துல இருக்கக்கூடிய ஒரு சத்தமானது.
உபஹித சேர்ந்து இருக்கிறது, சகிதம், எதோட சகிதம், மத்தியமஸ்வர சகிதம். அதனால் எழுப்பப்பட்ட, அதனுடன் கூட உத்தா எழுந்த மாயூரி, இதர் இதை வந்து ரெண்டா இன்டர்பிரேட் பண்ணலாம், மயூரங்கிற ஒரு மாயூரிங்கிற ஒரு சத்தத்தை கொண்ட ஆர் பேரை கொண்ட மார்ஜனா ஒரு சத்தம், அல்லது மயூரம் மயிலுக்கு பிடித்தமான மாயூரின்னு எடுத்துக்கலாம். ஸோ மயிலுக்கு பிடித்தமான மார்ஜனா அந்த மிருதங்கத்தினுடைய சத்தமானது மனாம்சி மதயந்தி. புஷ்கரஸ்ய மார்ஜனா, மெயின் பாயிண்ட் அதுதான், புஷ்கரங்கிற ஒரு மிருதங்கத்தினுடைய மாயூரி என்ற ஒரு சத்தம். மிருதங்கத்தினுடைய பலவிதமான சத்தங்கள்ல பார்த்தோம்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கா இருக்கும், இருக்குமா இருக்கும். அதாவது இந்த மாதிரி வாசிச்சா இதுக்கு இப்படி பேரு, மயூரத்துக்கு பிடித்தமான ஒரு விதத்துல அந்த மிருதங்கமானது வாசிக்கப்பட்டதுன்னா அந்த சத்தத்துக்கு, த சவுண்ட் தட் எமினேட்ஸ் அட் தட் பாயிண்ட், அதுக்கு மாயூரிங்கிற பேரே கொடுத்துருப்பாளா இருக்கும், ஆகு பெயர் மாதிரி. ஸோ மாயூரிங்கிற மார்ஜனா, மார்ஜனாங்கிறது இந்த மிருதங்கத்தினுடைய ஒரு சத்தம், அது மனாம்சி மதயதி மனதை கவரக்கூடியதாக இருக்கு. புரியுறதாது? ஜீமூத ஸ்தனித விஷங்கிபிஹி மயூரைஹி உத்கிரீவைஹி அனுரசிதஸ்ய புஷ்கரஸ்ய நிர்ஹராதினி உபஹித மத்தியமஸ்வர உத்தா மாயூரி மதயதி மார்ஜனா மனாம்சி. நெக்ஸ்ட். ராஜா சத்திற்கு நம்ம வந்து சாமாஜிக்காக பவாமஹ, ஒரு பிரேக்ஷகாக பவாமஹ, பாக்குறோம் நம்மளோ ஆடியன்ஸா போலாமே. தேவி ஸ்வகதம் அஹோ அவினயஹ ஆரியபுத்ரஸ்ய, நினைச்சுக்கிறாய் என்ன ஒரு 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 உற்சாகத்தோடு நம்மளும் போலாங்கிறாரு பத்தியா எனக்கு முன்னாடியே அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். ஆனால் ஒரு பட்ட மகிழ்ச்சி, அவளால் எதுவும் வாய திறந்து பேச முடியாது. ஸோ அஹோ அவினயா, ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை ராஜாவுக்கு. மொல்லமா போ, உன் உற்சாகத்துல நீ கிடுகிடுன்னு ஓடாத சங்கீத சாலைக்குள்ள. இவன் வந்து சைட்ல சொல்றா, இன்னும் இட் இஸ் நாட் த டைம் இல்லையா, ஏன்னா தாரிணிக்கு வந்து அக்செப்டன்ஸ் வர வரையில் இவா கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும், யூ ஹேவ் டு ட்ரெட் கேர்ஃபுல்லிங்கிற மாதிரி. ஸோ தீரம் கச்சாமஹா, மொல்லமா போவோம் நம்ம, தத்ர பவதி தாரிணி விசம்பாதயிஷ்யதி, விசம்பாதகானா சந்தேகம் வந்துடும் அவளுக்கு, அந்யதா பாவயிஷ்யதி. ராஜா தைரியாவலம்பினம் அபி த்வரயதி மாம் முரஜவாத்ய ராகஹ அயம் அவதரதஹ சித்திபதம் சப்தஹ ஸ்வமனோரதஸ்ய இவ. சப்தஹ ஸ்வமனோரதஸ்ய, ஸ்வமனோரதஸ்ய சித்திபதம் அவதரதஹ மனோரதஸ்ய இவ சப்தஹ மாம் த்வரயதி, எந்த சப்தா முரஜவாத்திய ராகா அயம் சப்தா, இந்த முரஜவாத்தியம் இந்த மிருதங்கத்தினுடைய சப்தமானது மாம் என்னை துவரையதி, என்னை சீக்கிரப்படுத்துறது அவசரப்படுத்துறது இந்த சப்தமானது. அயம் முரஜவாத்திய ராகா, ராகாங்கிறச்சு ஒரு டியூன்ஃபுல்லாக இருக்கிறது தான் ராகம்ங்கிறது அவசியம் இல்லை. ஒன்று ஒரு ஒரு துவனி விசேஷம்னு எடுத்துக்கலாம், அழகான மனதை கவரக்கூடிய ஒரு துவனி விசேஷம்னா ராகான்னு எடுத்துக்கலாம். இல்லை முரஜ சத்தம், வெறும் ஒரு மிருதங்கம் மாத்திரம் இல்லையே, தேர் ஆர் அதர் டைப்ஸ் ஆஃப் பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆல்சோ. அதில் இப்போ சிலதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ராகம் மாதிரி எல்லா ஸ்வரங்களையும் வாசிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்குது அதில், அந்த மிருதங்கம் மாதிரி இருக்கக்கூடியதில். ஸோ அது முரஜ வாத்திய ராகா, முரஜங்கிற ஒரு வாத்தியத்தினுடைய ராகா துவனி சத்தமானது. அது எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு, சித்திபதம் அவதரதா மனோரதஸ்ய சப்தா இவ, ஒரு சக்சஸ்ல இறக்க வைக்கிற ஒரு என்னுடைய மனோரதமானது. இப்போ ஒரு பாலை தூக்கி நம்ம வந்து ஒரு லேக்குள்ளே போடுறோன்னு யோசிச்சுக்கோங்க, அது உள்ளே போகிறச்சே ஒரு சத்தம் ஒரு மூல்யம் அந்த மாதிரி இருக்குங்கிற,
அது ஒரு டார்கெட் அச்சீவ் பண்றச்சே என்ன ஒரு சத்தம் ஏற்படுமோ, ஏ மனோரதமானது ஸ்வ மனோரதஸ்ய சப்த இவ பஷ்யாமி, அந்த முரஜ வாத்தியத்தை என்னுடைய டிசையர் வந்து இங்கே பூர்த்தி அடைய போறது, சித்தி பதம் அவதரதஹா, அந்த ஒரு சக்சஸ்ங்கிற மார்க்கத்தை அடைந்த, அவதரதகா அடைந்த ஸ்வ மனோரதஸ்ய என்னுடைய இச்சையினுடைய சப்தஹா இவ துவனியை போல் இந்த முரஜ வாத்தியமானது தைரிய அவலம்பினமபி மாம் துவரையதி. தீரத்துவம், ஒரு என் மனசை நான் வந்து கட்டுப்படுத்தி இல்லை நம்ம வந்து ஃபாஸ்டாக போகக்கூடாதுன்னு சொல்லி நான் என்னை கண்ட்ரோலில் இருந்தால் கூட என்னை பிடிச்சி தள்ளுறதுங்கிற, புரியுறதா? ஸோ அயம் முரஜவாத்திய ராகா, இந்த சத்தமானது முரஜங்கிற வாத்தியத்தினுடைய ஒரு துவனியானது, சித்திபதம் அவதரதா ஸ்வ மனோரதஸ்ய சப்தஹா இவ. சித்திபதம் சக்சஸ், அதாவது வெற்றி என்ற மார்க்கத்தை அடைந்த என்னுடைய ஒரு இச்சை ஆசை அதன் சப்தம் போல் இருக்கும், அதனுடைய சப்தம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த முரஜ வாத்தியமானது மாம் துவரையதி. ஸோ நம்ம வந்து வென்வி ஒரு ஒரு கோலை நம்ம பார்த்துட்டோம், அந்த கோலை அட்டைன் பண்ணுறதுக்கு இதுதான் மார்க்கம்னு நமக்கு தெரிஞ்சுடுத்து வச்சுக்கோங்களேன். அந்த தெரியாத வரையில் ஒரு டவுட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம அப்படியே மியாண்டர் பண்ணிகிட்டே இருப்போம், இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுட்டே இருப்போம். ஒன்ஸ் ஒரு கோல் செட் ஆகிடுத்துன்னா அந்த கோலை நோக்கி நம்ம வந்து கிடுகிடு கிடுகிடுன்னு வேகமாக போயிடும். அது ஒரு ஹியூமன் நேச்சர். கோல் அடையிற வரைக்கும் தான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னுட்டு அப்படியே இந்த இந்த அன்டிசைடட்லேயே இருந்துட்டு இருப்பாள். அது இதுதான் மேஜர் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டா வச்சுக்கோங்களேன், டகால்னு தே வில் பிளஞ்ச் இன் டு இட். அந்த மாதிரி சொல்றாரு இங்க. ஸ்வ மனோரதஸ்ய சித்திபதம் அவதரதஹா மனோரதஸ்ய, சித்திங்கிற மார்க்கம் பிராப்தவதஹா மம மனோரதஸ்ய சப்தஹா இவ திருஷ்யதே. எது சப்தஹா இவ மாம் துவரையதி மாம் சீக்கிரீகரோதி, என்னை வந்து அப்படியே அவசரப்படுத்துறது இந்த முரஜ வாத்தியம். ஸோ நான் இப்போ இங்கே போனேன்னா மாளவிகாவை பார்த்துருவேன், மாளவிகாவை பார்க்கறதுங்கிறது தான் ஸ்வ மனோரதம். அது வந்து இப்போ அந்த சங்கீதசாலாக்குள்ள போகிறது, அந்த மார்க்கத்தை அடைவதுங்கிறது தான் சித்திபதம் அவதரதா இவருக்கு, ரைட்டா? இங்க வந்து அந்த பீஜத்தை காமிக்கிறது, பீஜம்னா இட் இஸ் த இது ஆஃப் த பிளே, அந்த பிளேனுடைய ஒரு மெயின் பார்ட்டே மாளவிகாவை இவர் இவர் நேரில் பார்க்கறது. முதல்ல சித்திரத்துல பார்த்ததுங்கிறது ஒரு சூக்ஷ்மம், அடுத்தது இப்ப நேர்ல பார்க்க போறாருங்கிறது அடுத்தது. அப்போதானே அவ ரெண்டு பேரும் சேர்ந்து அவளுடைய ஒரு ஆசையை பகிர்ந்துக்க முடியும், இந்த ரிசல்ட்டு நமக்கு அவ கல்யாணம் பண்ணிக்க போறா, வாட் எவர் அது பின்னாடி இல்லையா. ஸோ அதுக்கு உண்டான ஒரு ஆரம்பம் இங்கே வரப்போறது. இந்த இடத்துல வந்து உத்ரேக்ஷா அப்படின்னு அலங்காரம், ஏன்னா அங்கே வந்து மனோரதம் வந்து இறங்கறச்சே மனோரதத்துக்கு வந்து ஒரு சப்தம்ங்கிறது கிடையாது, அந்த சப்தமே ஒரு ஃபேன்சி தானே அங்கே, அதனால் அந்த இடத்துல போயட்டிக் ஃபேன்சி இருக்கிறதுனால உத்ரேக்ஷா, சரியா? ஸோ இந்த ஸ்லோகம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்கு கேட்பா, தைரியாவலம்பினமபி தைரிய அவலம்பினமபி, தைரியத்தை கடைபிடித்து கொண்டிருப்பவனாக இருந்த பொழுதிலும் என்னை துவரையதி, என்னை வந்து ஒரு பரபரப்போடு இருக்க செய்யறது இந்த சப்தமானது முரஜவாத்திய ராகா. ஸோ தைர்வாவலம்பினமபி துவரையதி மாம் முரஜவாத்திய ராகோயம் அவதரதா சித்திபதம் சப்தா ஸ்வ மனோரதஸ்ய இவ இது நிஷ்கராந்தா சர்வே இது பிரதமோ அங்க. இது வந்து ஒரு ஒரு அங்கம் முடியறிச்சு, ஒரு ஆக்ட் முடியறிச்சு, அந்த ஆக்டில் ஸ்டேஜில் யாருமே ரிமைனிங்காக இருக்கக்கூடாது, எல்லாருமே வெளில போயிடணும், எந்த ஒரு பாத்திரமும் அங்கே இருக்கக்கூடாது. அதனால இது நிஷ்கராந்தா சர்வே அப்படி இருக்கிறச்சு ஆக்ட் முடியறது, சரியா?